இந்த லாக்டவுன் பீரியட் ஆரம்பிக்கும் போதே பேஸ் ஆன் டாக்டர் மகாராஜாஸ் கைடன்ஸ் ஐ டிட் லாட் ஆஃப் திங்ஸ் நாட் ஓன்லி இந்த பீரியட் எப்பவுமே அவர் கொடுக்கக்கூடிய சப்போர்ட் எஸ்பெஷலி இந்த லாக்டவுன் பீரியடில் ஐ கிரியேட்டட் அ வாட்ஸ்அப் குரூப் என்னன்னா நிறைய பேர் எங்களை வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க ஒன்ஸ் ஏ ஸ்டார்டட் அப்ரோச்சிங் ஒரு ஒருத்தருக்குமே நம்ம இண்டிவிஜுவலாக வந்து மெசேஜ் வந்து சொல்ல முடியாது பதில் சொல்ல முடியாது அப்போது திஸ் இஸ் வாட் யூ ஆல்வேஸ் யூஸ் டு டெல் மீ யாராவது ஒருத்தருக்கு ஒரு கேள்வி இருக்குன்னா அது 100 பேருக்கும் அதே கேள்வி தான் இருக்கும் நீ எத்தனை பேர் வந்து நீ இண்டிவிஜுவல் இண்டிவிஜுவலாக போய் பதில் சொல்லிட்டு இருப்பேன் ஸோ மேக் இட் அஸ் எ வீடியோ இல்லை ரைட் இட் அஸ் அன் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லி தான் எனக்கு பிளாகிங் கல்ச்சர் ஏற்படுத்தி கொடுத்தாரு அதே மாதிரி அந்த பழக்கனுக்கு எல்லா இடத்துலையும் வந்துச்சு யாராவது இண்டிவிஜுவலாக கேட்கும்போது டைம் இருந்தால் பதில் சொல்லுவேன் இல்லைனா ஐ மேக் இட் அஸ் எ குரூப் அதே மாதிரி தான் லாக்டவுன் பீரியட் ஆரம்பித்தோடனே ஏப்ரல் 1st week ஐ கிரியேட்டட் அ வாட்ஸ்அப் குரூப் 2 குரூப் ஒரு குரூப் வந்து எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம் யார் வேணாலும் அவங்க பிஸ்னஸ் ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஒன் மோர் குரூப் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் மீ டாக்டர் மகாராஜா நந்தினி நாங்கள் வந்து நாங்கள் அசோசியேட் அவர் ப்ரோக்ராம்ஸ்லாம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி அதில் மோஸ்ட் ஆஃப் மை கிளைண்ட்ஸ் ஆல்சோ எனக்கு இவன்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருந்த கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் மற்ற இவன்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்தாங்க ஒரு குரூப்பில் அரௌண்ட் 50 people கிட்ட அதில் ஒன் ஆஃப் மை இம்பார்ட்டன்ட் கிளைண்ட்ஸ் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க ஃபாலோ பண்ணி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட எனக்கு வந்து அவங்கள ஒரு 2 வருஷத்துக்கு மேலே தெரியும் ஆனால் இந்த பீரியடில் வந்து அவங்க வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ண ஆரம்பித்து நான் போடக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஓகே தமிழ் இதில் நான் இன்வால்வ் ஆகிறேன் அதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில ட்ரைனிங் ப்ரோக்ராம் மார்க்கெட் பண்ணாங்க சில ப்ரோக்ராம் அவங்களே அட்டன் பண்ணாங்க பே பண்ணி வந்து அட்டன் பண்ணுவாங்க அண்ட் ஃபைனலி டுடே வி ஆர் வெரி ஹாப்பி மை செல்ஃப் அண்ட் ரூபா நந்தினி அண்ட் மெஜிஷியன் நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு இவெண்ட் ஹோஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த ப்ரோக்ராம் வந்தோம் ஒரு வெர்ச்சுவல் பர்த்டே பார்ட்டி அவங்க இருக்கக்கூடிய அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வந்து ஒரு 10th birthday party ஒரு குழந்தையோட 10th birthday party வந்து ஈவினிங் வந்து இது எல்லாமே வச்சு பண்ணோம் அதுக்கு முக்கியமான காரணம் இந்த கிளைண்ட் ஷி ஹஸ் பீன் ஃபாலோயிங் மீ இந்த லாக்டவுன் பீரியட் குரூப் கிரியேட் பண்ணதுலேருந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணி நான் என்னெல்லாம் பண்ணுறேன்றதை பார்த்துட்டு ஓகே தமிழ் நம்ம ஒரு வெர்ச்சுவல் பர்த்டே பார்ட்டி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷீ ஃபவுண்ட் த பொட்டன்ஷியல் இன் மீ ஓகே இந்த டீமால் பண்ண முடியும் அப்படின்றது ஏன்னா இதுக்கு யாருமே பண்ணாத விஷயம் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பர்த்டே பார்ட்டி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல பட் சென்னையில் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது இவங்களும் பார்த்தது கிடையாது பட் அவங்க ஷி ஹேட் த ட்ரஸ்ட் ஆன் மீ பண்ணி கொடுங்க தமிழ் நாங்கள் உடனே நான் பிளான் ரெடி பண்ணி கொடுத்தேன் ஷி அப்ரூவ் அதை பார்த்த உடனே இதை பார்க்கும்போது இன்னும் 2-3 கிளைண்ட்ஸ் ஆல்ரெடி தேர் ரெடி ஏற்கனவே அவங்களும் என்னோட ரெகுலர் கிளைண்ட் தான் அவங்களும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் எதுக்கு சொல்ல வரேன்னா லைக் சம்டைம்ஸ் டாக்டர் மகாராஜ் அந்த ட்ரைனிங் இதை பற்றி சொல்லிட்டு இருந்தார் பேக் எண்டில் கூட இல்லைன்னு சொல்லிட்டு அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது சில ப்ராஜெக்ட்டில் வந்து அது மூலமாக நமக்கு வந்து கஸ்டமர் வேறு விதமாக வருவாங்க ஸோ இந்த கிளைண்ட் வந்து என்னுடைய ஃபர்ஸ்ட் பிஸ்னஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் வெர்ச்சுவலாக நான் இந்த லாஸ்ட் 1 month என்ன பண்ணிட்டு இருந்தேன் 20 days ஃப்ரீ வெபினார்ஸ் பண்ணேன் ஃப்ரீ வெபினார்ஸ் பண்ணும்போது அதில் ஐ டென்ட் அர்ன் எனிதிங் இட்ஸ் அ 0 income பட் அது மூலமாக நிறைய பேர் வந்தாங்க அது மூலமாக தி அண்டர்ஸ்டுட் 3G தி கேம் அது மூலமாக நிறைய கிளைண்ட்ஸ் இவெண்ட் மேனேஜ்மெண்ட் புரிஞ்சு வந்தாங்க தி கேம் அண்ட் ஸ்டார்ட் கிவிங் பிஸ்னஸ் ஸோ இந்த மே மந்த் ஃபுல்லாக ஏப்ரல் ஃபுல்லி ஐ ஸ்பெண்ட் ஃபார் லேர்னிங் ஐ டென்ட் ஈவன் எக்ஸ்பெக்ட் எ சிங்கிள் ரூபி ஈவன் தோ அதில் ஃபியூ தௌசண்ட்ஸ் ஏர்ன் பண்ணோம் அப்படினாலும் அதில் வந்து நான் ஏர்னிங்கை பெரிய லெவலில் வைக்கல பட் இப்போ மே மந்தில் வந்து ஐ எம் ஷூர் ஐ குட் சீ தட் நிறைய டேட்ஸ் கண்டிப்பாக இவெண்ட்ஸுக்கும் பிளாக் ஆகும் 3G பிளாக் ஆகும் அதை தாண்டினும் நிறைய விஷயங்கள் வி கேன் ஆல்சோ கிவ் கைடன்ஸ் டு அதர்ஸ் இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் ஏப்ரலில் நாங்கள் போட்ட டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஆன் த லேர்னிங் அதுதான் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா லேர்ன் மட்டும் பண்ணிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க மை சின்சியர் அட்வைஸ் அப்ளை இட் லேர்ன் பண்ணுறதை வந்து ஸ்டார்ட் அப்ளைங் இட் அப்ளை பண்ணுறதுக்கான பிளாட்ஃபார்ம் வி ஆர் கிவிங் யூ உங்களோட ஓன் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் சின்னத்தில் வி மே நாட் பி ஏபிள் டு கைட் யூ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்தோஷ் இருக்காரு இங்கே வெபினார் அட்டன் பண்ணுறாரு எத்தனை போய் அவரோட பிஸ்னஸ் அப்ளை பண்ணுறாருனா ஐ வுடன்ட் ஈவன் சி தட் போஸ்ட் அந்த போஸ்ட் நான் பார்க்க முடியுமான்னு தெரியாது பட் இது 3G அப்ளை பண்ணிட்டு ஓகே தமிழ் நான் இது மாதிரி பண்ணேன் இது கரெக்டாக இல்லையான்னு கேட்டார்னா வி வில் ஆல்சோ பி ஏபிள் டு கைட் யூ இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நிவேதா இருக்கட்டும் இல்லை ரூபா ஆகட்டும் ரூபா போடக்கூட எல்லா போஸ்ட்டுமே நான் பார்க்குறேன் ஏன்னா ஃப்ரம் த பிகினிங் ஃபார் த லாஸ்ட் 2 years ஐ ஹவ் பீன் கோச்சிங் ஸோ லைவில் வந்து ரூபா வந்து இல்லை நான் எனக்கு கேமரா ஃபியர் இருக்குது வரமாட்டேன்னு சொன்ன ரூபா 1-2 தடவை லைவ் ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறமா இன்றைக்கி ஷீ இஸ் ஏபிள் டு டேக் ட்ரைனிங் இன் ஜூம்பா வந்து ஆன்லைன் இன்ஃபேக்ட் லாஸ்ட் மந்த் என்னோட ரெவன்யூ விட ரூபாவோட இன்கம் அதிகம் ஐ எம் வெரி ஹாப்பி எங்களுடைய ஸ்டூடெண்ட் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வெரி ஹாப்பி இன்னைக்கு வந்து அந்த தைரியத்தில் வந்து நான் கண்ணை மூடிட்டு கிளைண்ட் வந்து ஜூம்பாவே கேட்கல பர்த்டேயில் கிளைண்ட்டு கேட்டது மேஜிக் ஷோவும் ஆங்கர் என்ன தான் கேட்டாங்க நான் சொன்னேன் இல்லை மேடம் ஜூம்பா வைக்கலான்னு சொன்னேன் ஃபைனலி பார்த்தீங்கன்னா ஜூம்பா அவ்வளோ ஹிட் நானே யோசோ 10 minutes அப்படி என்ன அட்ராக்ட் பண்ணிட முடியும்னு பட் ஃபைனலி முடிக்கும்போது எல்லாருமே கொடுத்த ஃபீட்பேக் வி ரியலி என்ஜாய்ட் ஜூம்பா டெஃபினெட்லி வாண்ட் டு டேக் இட் டு தி நெக்ஸ்ட் லெவல்னு சொல்லிட்டு எதுக்கு சொல்ல வரனா லாஸ்ட் மந்த் ரூபா வந்து நிறைய ஜூம்பா செஷன் ஃப்ரீ செஷன் பண்ணாங்க அதை நான் பார்த்தேன் தென் ஐ வாஸ் ஏபிள் டு ஐடென்டிஃபை ஆ கண்டிப்பாக இப்போ ஜூம்பா வந்து ஒர்க் அவுட் ஆகுது ஆன்லைன்லனு சொல்லிட்டு ஸோ மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் எடுத்தோன்ன மணியை தாண்டி நம்மளால் பண்ண முடியுன்ற நம்ம ஆன்லைனில் ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா டெஃபினெட்லி லாட் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஆர் ரெடி டு கிவ் அஸ் பிஸ்னஸ் அண்ட் அதுதான் எங்களுக்கு நடந்தது ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் யூ தேங்க்ஸ் டாக்டர் மகாராஜா